എല്ലാവർക്കും നമസ്കാരം. എന്റെ പേര് ജയനീഷ്ണാണ്. ജയനീഷ്ണാണ് പുള്ളി പെരിങ്കാളി എന്ന ആൽബത്തിന്റെ പ്രൊഡ്യൂസറാണ്. ഇപ്പൊ ഒരു വിഷയം നടക്കുന്നുണ്ടല്ലോ, ധനുഷ് ആൻഡ് നയൻതാര ഒരു കോപ്പി റൈറ്റ് സംബന്ധിച്ചൊരു വിഷയം. തുള്ളിയ കാളിതൻ കാലിൽ തങ്കപ്പൊൻചിലമ്പ്, തങ്കപ്പൊൻചിലമ്പ് തുടി കൊട്ടിയ പാണന്റെ തുള്ളിയ കാളിതൻ കാലിൽ തങ്കപ്പൊൻചിലമ്പ്. அவங்க ரெண்டு பேரும் இப்படி இப்படி நயன்தாரா ஆடுது. நயன்தாரா அது மட்டும் இல்ல, கையில ஒரு ப்ராடக்ட் வச்சுக்கிட்டு ஆடுறாங்க. நம்ம ஃபராக் பாஸ்ல ஒரு பில்லரை பிடிச்சுக்கின்னு இப்படி 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 ஆடுறாங்க. அப்ப இவங்க ரெண்டு பேருக்கு கனெக்ஷன் கேது தான் அர்த்தம். பொதுமக்கள் எல்லாம் நிறைய மெசேஜ் கொடுத்தாங்க, இந்த மாதிரி அவங்க ரெண்டு பேருக்கும் கனெக்ஷன் கேது அப்படின்னு. இல்ல சார், உண்மையிலே உண்மையிலே இருக்கு, சத்தியம். நான் பார்த்தேன். உன் வாயில வர்றத போற போக்குல போட்டு விட்டு போனேன்னா இங்க அடி வாங்க போறது நான் தான்டா. தயவு செய்துடா, நான் சொல்றேன்டா, கேள்றா, ஒரு நிமிஷம் இருடா, நான் என்ன சொல்ல வரேன்னு தெரியும். அப்படியா? டே, அது இல்லடா மேட்ரு. கேரளாவில இருந்து ஒருத்தர் நயன்தாராவுக்கு லீகல் நோட்டீஸ் அனுப்பிச்சுக்கிறாங்க. அவரோட வீடியோ எடுத்து இவங்க போட்டாங்கன்னு. காப்பி ரைட்ஸ் இஷ்யூடா, வேற எதுவும் இல்லடா. ஓடுறான் பார், திருட்டு பையன் அது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெட் எக்ஸ் மீடியா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ அகெயின் நயன்தாரா ரிலேட்டட் இஷ்யூ தான். தனுஷ் வந்து நயன்தாராவுக்கு லீகல் நோட்டீஸ் அனுப்புறதுக்கு முன்னாடியே நயன்தாராவுக்கு இன்னொருத்தர் லீகல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கிறாரு. அவரு இந்தியாவில் இல்லை, துபாயில் இருக்கிறாரு. துபாயில இருந்து நயன்தாராவுக்கு அதை சார்ந்து கோர்ட்ல சப்மிட் பண்ண லீகல் டாக்குமெண்ட் என்கிட்ட ஒரிஜினல் காப்பி பிரிண்ட் வந்திருக்கு. அதை பத்தி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்றேன். ரெண்டாவது, நயன்தாராவுக்கும் ஃபரக் ஃபாசலுக்கும் இப்ப இந்த காப்பி ரைட்ஸ் இஷ்யூக்கும் என்ன ப்ராப்ளம், எதுக்கு தனுஷ் நயன்தாரா கேஸ்ல மறுபடியும் ஃபரக் ஃபாசல் உள்ள வந்திருக்கிறாரு அப்படின்றதையும் இன்னைக்கு நான் அந்த வீடியோவில் டீட்டெயிலாக பேசுறேன். என்ன காரணம்னா, ஸோ ஃபரக் ஃபாசல் வந்து ஃபஸ்ட்டு அவரோட படத்தில் ஒரு சாங் வந்திருக்கும், சாங் கருங்கால சாங் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஒரு பில்லர்கிட்ட இப்படி போய் இப்படி தான் இப்போ பண்ணு அந்த பைத்தியக்காரன், அந்த மாதிரி ஒரு சாங் இருக்கு இல்லையா. அந்த சாங் வந்து ஃபரக் ஃபாசல் மூவியில் வந்திருக்கு. அது ஃபரக் ஃபாசல் மூவியில் அந்த படத்தில் நஸ்ரியாவும் ஃபரக் ஃபாசலும் வந்து ப்ரொடியூசர், இன்னொருத்தரும் அதில் ப்ரொடியூசராக இருக்கிறாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெட் எக்ஸ் மீடியா. நயன்தாராவுக்கு தனுஷ் லீகல் நோட்டீஸ் அனுப்புறதுக்கு முன்னாடியே துபாயிலிருந்து இன்னொருத்தர் லீகல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கிறாங்க. அவரோட வீடியோவை பர்மிஷனே இல்லாமல் நயன்தாரா எடுத்து போட்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட மில்லியன் கணக்கில் வியூவர்ஸ் வாங்கியிருக்க அந்த வீடியோ. இதை சார்ந்து ஃபரக் ஃபாசலும் அதே வீடியோ, நயன்தாரா போட்ட வீடியோவை ஃபரக் ஃபாசலும் போட்டிருக்கிறாரு. ஆக்சுவலி ஃபரக் ஃபாசல் முன்னால் போட்டிருக்கிறாரு, அதுக்கப்புறம் நயன்தாரா அந்த சாங்கை பண்ணியிருக்கிறாங்க. தன்னோட ப்ராடக்டுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி அந்த சாங்கை பயன்படுத்தினதுனால துபாயிலிருந்து டைரக்டா லீகல் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணிக்கிறாங்க கேரளாவில இருந்து. எல்லாருக்கும் நமஸ்காரம். என் பேர் ஜெயனீஷ்ணன். ஜெயனீஷ்ணன் புள்ளி பெரிங்காளி என்ன ஆல்பத்தின் ப்ரொடியூசரான. இப்ப ஒரு விஷயம் நடக்குண்டல்லோ, தனுஷ் ஆண்ட் நயன்தாரா ஒரு கோபி ரைட்டு சம்பந்திச்சு. காலி துள்ளிய காளிதன் காலில் தங்கப்பொன்சிலம்பு. துடி கேரளாவில இருந்து கோர்ட் மூலமா அவங்களுக்கு லீகல் நோட்டீஸ் இஷ்யூ ஆயிருக்கு. அந்த சாங்கை வந்து பர்மிஷனே இல்லாமல் அந்த ப்ரொடியூசர்கிட்ட, அந்த ஓனர்கிட்ட பர்மிஷன் வாங்காமல் அந்த சாங்கை வந்து பயன்படுத்திக்கிட்டாங்கன்னு. பட் ஃபரக் ஃபாசல் வந்து அவங்க முறையாக பர்மிஷன் வாங்கி அந்த படத்தில் இந்த சாங்கை வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ லேட்டஸ்ட்டாக அவர் நடித்த அந்த மலையாள மூவி, அது தமிழ்லையும் வந்திருக்கு, நிறையா லாங்குவேஜில் வந்திருக்கு. அது மங்களூர் சார்ந்த எடுத்தப்பட்ட ஒரு படம், ஆதேசம் அப்படின்னு. அந்த படத்தில் ஒரு 2 நிமிஷம் கருங்காலை சாங்கை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க அந்த பில்லர்கிட்ட. அதே சாங்கை நயன்தாராவும் யூஸ் பண்ணி, ஸோ இந்த கான்ட்ரவர்சியில் மாட்டிகிட்டு இருக்கக்கூடிய பிரச்சனை தான் இது. ஸோ இதை சார்ந்து தான் முழுக்க முழுக்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நயன்தாரா எந்த அளவுக்கு உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி கோல்மாலெல்லாம் பண்ணிகிட்ருக்கிறாங்க, ஃப்ராட் வேலைங்கள்லாம் பண்ணிகிட்ருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ஒரு ஓனர்கிட்ட, அந்த சாங்கோட ஓனர்கிட்ட பர்மிஷன் கேட்காம அந்த வீடியோவை தன்னோட ப்ராடக்ட்டுக்காக நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணிக்கிறது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு கோர்ட்லேருந்தும் கேட்டிருக்கிறாங்க. அந்த சாங்கோட ப்ரொடியூசரும் கேட்டிருக்கிறாங்க. பட் ஃபரக் ஃபாசல் வந்து முறையாக அப்ரூவல் வாங்கி சைன் பண்ணி ஒரு பெரிய தொகையை கொடுத்து அந்த படத்தில் இந்த சாங்கை யூஸ் பண்ணி வேர்ல்டு லெவலில் ஹிட் அடிக்க வச்சுருக்கிறாங்க. நிறைய பேர் ஆதர்ஷம் படத்தில் தான் இந்த சாங் வந்திருக்கும்னு நினச்சிருப்பீங்க. பட் இது 2 வருஷத்துக்கு முன்னாடியே ஆல்பம் சாங்கில், யூடியூப்பில் ஒரு பெரிய ஆல்பம் எடுக்கப்பட்ட சாங்கு. அவங்கக்கிட்ட பர்மிஷன் வாங்கி இந்த சாங்கை யூஸ் பண்ணிக்கிறாங்க. இன்றைக்கி முழுக்க முழுக்க இதை சார்ந்து தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை,
அந்த ஆதேஷம் சாங்கோட கருங்கல சாங் ப்ரொடியூசர்கிட்ட ஓனர்கிட்டையும் இன்னைக்கு நான் துபாயில் இருக்கக்கூடிய நபர்கிட்ட நான் லைவாக பேசி அந்த ஒரு கான்ஃபரன்ஸ் வீடியோவையும் நான் வீடியோவும் மேக் பண்ணியிருக்கிறேன். உண்மையிலே இன்னைக்கு தனுஷ் நயன்தாராவை பற்றி நான் கண்டிப்பாக பேச வரல, முழுக்க முழுக்க நான் பேச வர்றது இது யூடியூபராக இருக்கட்டும் இல்லை இன்ஸ்டாகிராமராக இருக்கட்டும் இல்லை ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறவங்களாக இருக்கட்டும், இதில் யாராக இருந்தாலும் சரி, வருங்காலத்தில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய அந்த வீடியோ, ஒரு கட் வீடியோ நீங்கள் உங்களோட சேனலில் அந்த மியூசிக் டைரக்டரோ இல்லை அந்த சாங்கோட ப்ரொடியூசரோ இல்லை அந்த படத்தோட டைரக்டர்கிட்டையோ ப்ரொடியூசர்கிட்டையோ பர்மிஷன் வாங்காமல் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அரெஸ்ட் செய்யப்படுவீங்க. அது மட்டும் இல்லை, காப்பிரைட்ஸ் இஷ்யூ வந்து இப்போ ரொம்ப அதிகமாக இந்தியாவில் பேசப்படுது, ஸ்ட்ராங்காக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கொண்டு வர போகிறாங்க. ஆல்ரெடி 1957 ஆக்ட் வந்து அமலுக்கு வந்திருக்கு காப்பிரைட்ஸ் இஷ்யூ பற்றி. இந்த காப்பிரைட்ஸோட இஷ்யூ யாரோட அந்த சொந்த வீடியோ யாருது, அந்த ஃபுட்டேஜ் யாருது, அதுக்கு ஓனர் யார், அது கிரியேட்டிவ் யார் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனோட நீங்கள் இங்கே பார்க்கலாம் அந்த ஸ்க்ரீனில். இதை சார்ந்து தான் இன்னைக்கு முழுக்க முழுக்க இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஸோ கருங்கல சாங்கை நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, ஆதேஷம் படத்தில் நீங்கள் அந்த ஃபரக் ஃபாசில் யூஸ் பண்ணியிருப்பார் அந்த பாட்டு, அது வந்து முறையாக பர்மிஷன் வாங்கி பண்ணியிருக்கிறாங்க, நான் அப்படியே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஜெனேஷன்றவர் அந்த படத்தை வந்து அந்த ஆல்பம் சாங்கை வந்து ஏக்கன ஓனர் ப்ரொடியூசர், அவர் தான் அந்த சாங்குக்கு ப்ரொடியூசரு. 2 வருஷத்துக்கு முன்னாடியே பிளாக் ப்ரோ அப்படின்ற யூடியூப் சேனலில் இந்த படம் வந்து இந்த ஆல்பம் சாங் வந்து எடுக்கப்பட்டது. நல்லா சூப்பர் டூப்பர் ஹிட்டு, ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 2 லட்சம் மெம்பர், 2 லட்சத்துலேருந்து 3 லட்சம் வரைக்கும் ஒரு நாளைக்கு அந்த வீடியோவை பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் அந்த சாங்குக்கு அவ்வளோ ஈர்ப்பு வர ஆரம்பிச்சது சோஷியல் மீடியாவில். ஸோ நஸ்ரியா ஃபரக் ஃபாசல் இவங்க ரெண்டு பேர் தான் அந்த ஆதேஷம் படத்துக்கு ப்ரொடியூசரு. அதில் இவர் வந்து யார், நம்ம ஃபரக் ஃபாசல் வந்து அந்த அளவுக்கு பட்டியை கழிப்பற தன்னோட நடிப்பை பா சான்ஸே இல்லை. ஃபரக் ஃபாசல் நடித்த அந்த படத்தை நான் கிட்டத்தட்ட ஒரு 7-8 தடவை பார்த்துட்டேன். அந்த அளவுக்கு நடிப்பு திறமையை மனுஷன் வந்து பொழந்து கட்டியிருப்பாரு. அமேசான்ல இந்த படம் இருக்கு, தயவு செய்து பாருங்க சரிங்களா. ஸோ இதுக்கு இன்னொருத்தரும் ப்ரொடியூசரா இருக்கிறாரு. ஸோ இவங்க 3 பேரும் சேர்ந்து அந்த படத்தை எடுத்தாங்க. ஸோ இந்த ஆதேஷம் சாங், இந்த ஆதேஷம் படத்துல ஒரு 3 மினிட்ஸ் வரக்கூடிய ஒரு சாங், எது இந்த கருங்காலை சாங் வந்து ஒரு 3 மினிட்ஸ் வரும். அதை முறையா அந்த பிளாக் பிரதர் கிட்ட யூடியூப் சேனல் கிட்ட ஃபாலோ பண்ணி அவர் துபாயில் இருக்கிறாரு, துபாயில இருந்து அவர் வர வச்சு ஃபார்மேட் பண்ணி சிக்னேச்சர் பண்ணி அவர் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய தொகையை கொடுத்து அந்த சாங்கை அந்த படத்தில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதே இன்ஸ்டாகிராம்லேயும் டிக்டாக்ல இருக்கிறவங்க, மற்ற சேனலில் ப்ரைவேட் வீடியோ பண்ணுறவங்க, இந்த ரீல்ஸ் பண்ணுறவங்களாம் இதை வந்து பெரிய லெவலில் ட்ரெண்டிங் பண்ணப்பட்ட ஒரு சாங். இது முன்னாடியே வந்திருக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடியே, பட் ஆதேஷம் படத்தில் வந்த பிறகு அந்த படத்தில் ட்ரெண்டிங் ஆன உடனே மக்கள் எல்லாருமே ட்ரெண்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த ட்ரெண்டிங் பண்ண இந்த அளவுக்கு பரபரப்பாக பேசப்பட்ட இந்த சாங்கை வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, அந்த சாங்கு ரீல்ஸ் பண்ண உடனே அந்த ப்ராடக்ட்டுக்கு விளம்பரமா கிட்டத்தட்ட 12.7 மில்லியன் அந்த வீடியோ வியூவர்ஸ் போயிருக்கு. ஸோ இதை பார்த்துட்டு இருந்த இந்த பிளாக் பிரதர் யூடியூப் சேனல் ஓனர் இதை பார்த்த அந்த ப்ரொடியூசர் ஜெயனிஷ் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, இது எப்படி நீங்க யூஸ் பண்ணலாம், இதை நீங்க முறையா எங்ககிட்ட பர்மிஷன் வாங்கி தான் நீங்க இதை யூஸ் பண்ணிருக்கணும், இது எப்படி எங்களோட பர்மிஷனே இல்லாம நீங்க எப்படி யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம்ல அவரு மெசேஜ் போட்டிருக்கிறாரு. அதுக்கு மெசேஜ் ரிப்ளை பார்வதி அண்ட் பாலமுரளி, ஸோ இவங்க ரெண்டு பேரும் இந்த இன்ஸ்டாகிராம்ல ரிப்ளை பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. இதை வந்து நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறோம், இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்களோ பண்ணிக்கிங்க, உங்களால் முடிஞ்சது நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்னு பாலமுரளியும் பவித்ராவும் சொல்லியிருக்கிறாங்க. பவித்ரா வந்து ஆல்ரெடி நயன்தாராவோட மேனேஜரும் நினைக்கிறேன், ப்ரொடியூசரோ மேனேஜரோ தெரியல, பட் இவங்க ரெண்டு பேரும் தான் மெயின் டீம் சரிங்களா. ஸோ இதை வந்து இவர் ஒரு 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 ஓனராக வந்து இவர் முறையாக இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணி ஃபேஸ்புக்கை ஃபாலோ பண்ணி அவர் டைமெல்லாம் ஒதுக்கி இந்த மாதிரி எங்களோட ப்ராடக்ட்டை வந்து எங்களோட சாங்கை வந்து நீங்கள் வந்து உங்களோட ப்ராடக்ட் ப்ரொமோஷனுக்கு நீங்கள் பயன்படுத்திட்டு இருக்கிறீங்க. யார், கோமதியும் நயன்தாராவும் வந்து ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப்பில் இந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்க. பட் இந்த ப்ராடக்ட் இதுக்கு சேர்மேன் மேனேஜிங் டைரக்டர் யாருன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கோமதி, நயன்தாரா அண்ட் விக்னேஷ் சிவன், இவங்க 3 பேர் தான் அந்த ப்ராடக்ட்டுக்கு ஓனர். ஸோ இவங்க எந்த ஒரு பர்மிஷனும் வாங்காமல் எந்த ஒரு அஃபிஷியல் நோட்டீஸும் கொடுக்காமல் அந்த சாங்கை எப்படி நீங்கள் பயன்படுத்தி உங்கள் ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் ப்ரொமோஷனை தேடிக்கினீங்க அப்படின்றது அந்த ப்ரொடியூசரோட கேள்வி. அது மட்டும் இல்லை, இந்த சாங் வந்து நீங்கள் ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணியிருந்தா ஒரு பிரச்சனையும் இல்லை, பட் இந்த சாங்கை முழுக்க முழுக்க தன்னோட
ப்ரொமோஷனுக்காகவும் தன்னோட ப்ராடக்ட் இம்ப்ரூவ்காகவும் இன்னைக்கு அவங்க அந்த வீடியோ மேக் பண்ணியிருந்தாங்க. இதை பார்த்த நிறைய வாட்டி வார்னிங் பண்ணியிருக்கிறாரு, ரிக்வஸ்ட் பண்ணாரு, ஏதாவது ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு காம்பன்சேஷன் எதனா கொடுங்க இந்த சாங்கை யூஸ் பண்ணதுக்கு, அதுக்கப்புறம் நாங்கள் எதுவும் லீகல் இஷ்யூ பண்ணிக்க மாட்டோம், ஜஸ்ட் யூ கேன் கோ ஹெட் அப்படின்னு பார்த்துருக்குறாங்க. உன்னால் என்ன கிடைக்க முடியும் பார்த்துக்கோ, உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ, எங்களுக்கு நல்ல இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, எங்களுக்கும் கேரளா லெவலில், ஏன்னா நானும் மலையாளி தான் நயன்தாரா, ஸோ என்னால் கேரளாவில் எப்படி வேணாலும் ஃபைட் பண்ணிக்க முடியும், எனக்கு பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு திமரா பேசி இந்த மேட்டரை வந்து முடிச்சுட்ருக்குறாங்க. இதை கேட்ட ஜெனிஷ் அந்த ஆல்பம் சாங்கோட பிளாக் பிரதர் யூடியூப் சேனலோட ஓனர் மன உடைஞ்சு போயிட்டார். மன உடைஞ்சு போன உடனே இவர் என்ன பண்ணுறாரு, கேரளாவில் இருக்கக்கூடிய, அவர் துபாயில் இருந்தார், கேரளாவில் இருக்கக்கூடிய அவரோட லீகல் ஒப்பீனியன் டீம்ஸ் கிட்ட வந்து பர்மிஷன் கேட்குறாங்க. இந்த மாதிரி வந்து என்னோடய சாங் வந்து அவங்க என் பர்மிஷன் இல்லாமல் அவங்களோட ப்ராடக்ட்டுக்கு வந்து ப்ரொமோஷனாக யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, இதுக்கு நம்ம லீகலாக என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்ன உடனே லீகல் அட்வைசரும் ஒப்பீனியன் கொடுத்துருக்குறாங்க, கண்டிப்பாக இந்த சாங் வந்து ஆஸ் பர் காப்பிரைட் ஆக்ட் பிரகாரம் உங்களோட ஒரிஜினலிட்டி வீடியோ ஒரிஜினலிட்டி சாங்கை வந்து அவங்களோட பெய்டு ப்ரொமோஷன்ஸுக்காக அவங்களோட சொந்த ப்ராடக்ட்டுக்கு இந்த வீடியோவை வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க, கண்டிப்பாக நம்ம லீகல் ஆக்ஷன் எடுக்க முடியும். ஆக்ட் 1957 பிரகாரம் காப்பிரைட்ஸோட ஓனருக்கு முழு சுதந்திரம் இருக்குது அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு அப்படின்னு கேரளாவில் இருக்கக்கூடிய கோர்ட் மூலிமா நயன்தாராவுக்கு ஒரு லீகல் நோட்டீஸ் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. அதுதான் இந்த லீகல் நோட்டீஸ். எந்த சேனல்லையும் வந்திருக்காது, யாரும் போட்டிருக்க மாட்டாங்க. நம்ம ரெட்எக்ஸ் மீடியா டைரெக்டாக கவர் ஸ்டோரி பண்ணி டைரக்டாக அந்த ப்ரொடியூசரை மீட் பண்ணி இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். இது மட்டும் இல்லை, நயன்தாரா இந்த நோட்டீஸ்க்கு எந்த ஒரு ரிப்ளையும் கொடுக்கல, நயன்தாரா சார்ந்தவங்களும் ஏதோ ஒரு ரிப்ளையும் இந்த நோட்டீஸ்க்கு கொடுக்கலன்றது தான் உண்மை. அது மட்டும் இல்லை, காப்பிரைட்ஸ் ஆக்டில் இந்த மூணு வீடியோ போட்டிருக்கிற அந்த மூணு வீடியோவோட இந்த ரெண்டு வீடியோவுக்கும் காப்பிரைட்ஸு கிளைம் பண்ணியிருக்கிறாங்க, ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க கோர்ட்டில் இந்த வீடியோவை ரிமூவ் பண்ணும் அப்படின்னு. இதுக்கு தலை அசையாத, தலையை சாட்சி கொடுக்காம, காது கொடுத்து கேட்காம திமிரில் ஆடிட்டு இருந்த நயன்தாரா இது இன்னும் இப்படியே விட்டால் இது பெரிய லெவலில் சீரியஸாக கேஸ் மூவ் ஆகும், நம்மளுக்கு ரொம்ப பிரச்சனை வரும் அப்படின்னு நேத்து, விச் மீன்ஸ் நான் இப்போ இன்னைக்கு இந்த வீடியோ பண்ணிட்டுருக்கிறேன், நேத்து அந்த வீடியோவை, விச் மீன்ஸ் ஃப்ரைடே அந்த வீடியோவை அவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் இருந்து அந்த வீடியோவை ரிமூவ் பண்ணப்பட்டிருக்கு. ரிமூவ் பண்ணிக்கிறாங்க, ஏதோ 12.7 MB போயிட்டு இருந்த அந்த வீடியோவை அனாவசியமான பிரச்சனை வேணாம், அந்த வீடியோவை அங்கேருந்து ரிமூவ் பண்ணிக்கிறாங்க. ரிமூவ் பண்ணது இப்போ பிரச்சனை இல்லை, அது வேற விஷயம். இன்னும் கோர்ட் வந்து நயன்தாரா விளக்கம் கொடுக்காம, அதுக்கு காம்பன்சேஷன் கொடுக்காம இவர் அந்த ப்ரொடியூசரை விட மாட்டார், ஏன்னா கேஸ் வந்து இப்போ இன்னும் கோர்ட்டில் தான் இருக்குது. பட் இதை சார்ந்து நயன்தாரா ஃபேன்ஸ் ஃபாலோவர்ஸ் யாராக இருந்தாலும் சரி, அது யூடியூப்பில் வச்சுருந்தாலும் சரி, நீங்கள் டிக்டாக்ல போட்டிருந்தாலும் சரி, இல்லை இன்ஸ்டாகிராமில் போட்டிருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ப்ரைவேட்ஸ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வச்சாலும் சரி, அந்த கருங்கல சாங் நயன்தாரா வந்து அந்த ப்ராடக்ட்டை பிடிச்சிட்ருக்கிற மாதிரி நீங்கள் யார் எந்த சோஷியல் மீடியாவில் அந்த வீடியோவை நீங்கள் பயன்படுத்தி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 1957 ஆக்ட் பிரகாரம் இந்த வீடியோவை லீகலாக அவங்களோட வெப்பே அவங்களோட பர்சனல் டைரக்ட் பேஜிலிருந்து ரிமூவ் பண்ணப்பட்டிருக்கு. இதை சார்ந்து வேற யாராவது இந்த வீடியோவை நீங்கள் பயன்படுத்துனீங்க, இல்லை இந்த சாங்கை பயன்படுத்துனீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மேலே லீகல் ஆக்ஷனு, இந்த பிளாக் பிரதரோட யூடியூப் சேனல் எம்டிங்க வந்து உங்கள் மேலே கேஸ் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த சேனலோட கேஸ் ஸ்ட்ராங்காக கேரளாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதை பேஸ் பண்ணி இது உண்மையா பொய்யா அப்படின்றத எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. உடனே நான் என்ன பண்ணேன், உடனே அந்த பிளாக் பிரதர் யூடியூப் சேனலோட ஓனர் மிஸ்டர் ஜெனிஷ் அவர் வந்து துபாயில் இருக்கிறாரு, அவரை நான் தொடர்பு கொண்டு அவர்கிட்ட ஆடியோ பேசின, நாங்கள் கான்வர்சேஷன் பண்ண ஆடியோ கால் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறேன், அதை உங்களுக்கு நான் இப்போ இது ஆகிட்ட உடனே அதை ப்ளே பண்ணுறேன். அது மட்டும் இல்லை, ஜூம் முறையில் வீடியோ கால் மூலமா அவர் கூட பேசி கம்யூனிகேட் பண்ண அந்த வீடியோ ஃபுட்டேஜையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். எல்லோருக்கும் நமஸ்காரம், என் பேர் ஜெனிஷ் நான், ஜெனிஷ் மான் புலி பெருங்காலி എന്ന ആൽബത്തിന്റെ പ്രൊഡ്യൂസറാണ്. ഇപ്പോൾ ഒരു വിഷയം നടക്കുന്നുണ്ടല്ലോ, ധനുഷ് ആൻഡ് നയൻതാര ഒരു കോപ്പി റൈറ്റ് സംബന്ധിച്ചൊരു വിഷയം. ஸோ அவர் என்ன சொல்ல வரார் முறையா மலையாளத்தில் இருக்கும், ஐ வில் ட்ரை டு கிவ் அன் இங்கிலீஷ் டைட்டில், அதை இங்கிலீஷில் நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கிங்க, மலையாளத்தில் கொஞ்சம் புரியும் நினைக்கிறேன், கம்ஃபர்டபுளாக கொஞ்சம் இங்கிலீஷும் பேசியிருப்பார். ஸோ இது வந்து நீங்கள் முழுக்க முழுக்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதில் ஃபுல் டீட்டெயிலாக உங்களுக்கு தெரிய வரும், நயன்தாரா எந்த அளவுக்கு காப்பிரைட்ஸ் இஷ்யூக்காக தனுஷ்கிட்ட ஃபைட் பண்ண நயன்தாரா ஒரு 3 நிமிஷத்துக்கு 10 கோடி கேட்குறானே, இது அநியாயம். இதே நயன்தாரா இன்னொரு ப்ரொடியூசரோட சாங்கை வந்து பர்மிஷனே இல்லாமல்
உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா நீங்க யூஸ் பண்றதுக்கு அப்படின்னு எனக்கு தெரியல. இது இன்னும் கொஞ்சம் கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். தயவு செய்து இந்த வீடியோவும் ஆடியோவும் ஒரு வாட்டி கேட்டுக்கங்க. எல்லாருக்கும் நமஸ்காரம். என் பேர் ஜெயினிஷ் நான். ஜெயினிஷ் மான் புள்ளி பெருங்காலி என்ற ஆல்பத்தின் ப்ரொடியூசரான. இப்ப ஒரு விஷயம் நடக்குண்டோ, தன்யூஷ் அண்ட் நயன்தார ஒரு கோபி ரைட்டு சம்பந்தித்த ஒரு விஷயம். ഇതുപോലൊരു സംഭവം ഏകദേശം രണ്ട് മാസങ്ങൾക്ക് മുന്നേ ഞങ്ങൾക്കും ഫേസ് ചെയ്യേണ്ടി വന്നിട്ടുണ്ട്. കാരണം എന്താണെന്ന് വെച്ചിട്ടുണ്ടെങ്കിൽ, കരിങ്കാളിയിലെ എന്ന സോങ്ങിൻ്റെ ഏകദേശം ഒരു 30 സെക്കൻഡോളം